புயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே புயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் படிக்க போகிற பகுதி அப்போஸ்தலர் 4வது அதிகாரம். இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் மூன்று தெளிவான பிரிவுகளை இதிலே காணலாம். முதலாவது செயலற்ற சங்கம் 1 முதல் 22 வரை, அடுத்தது ஜெபித்த சபை 23 முதல் 31 வரை, கடைசியாக செயல்பட்ட தேவன் 32 முதல் 37 வரை. செயலற்ற சங்கம் 1 முதல் 22, ஜெபித்த சபை 23 முதல் 31 வரை, செயல்பட்ட தேவன் 32 முதல் 37 வரை. இங்கே அவர்களுக்கு வந்த எதிர்ப்பை பற்றி பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களுக்கு வந்த எதிர்ப்பு, அவர்களுடைய செய்திக்கு வந்த எதிர்ப்பு. 2வது அதிகாரத்திலே எதிர்ப்பை பற்றி நாம் வாசிக்கவில்லை, 3வது அதிகாரத்திலும் அதை பற்றி வாசிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது 4வது அதிகாரம் முதல் சபைக்கு, சபையின் ஊழியத்திற்கு எதிர்ப்பு வருவதை பற்றி பார்க்கலாம். அடிக்கடி இந்த எதிர்ப்பை பற்றி அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே வாசிக்கிறோம். அவர்களுக்கு எதிர்ப்பு யூதர்கள் மூலமாகத்தான் வந்தது. பின்னாலே பார்க்கலாம், ரோம அதிகாரிகள் நற்செய்தி பணியாளர்கள் பக்கமாகவே, அருட்பணியாளர்கள் பக்கமாகவே இருந்தார்கள். யூதர்கள் தான் அவர்களை எதிர்த்தார்கள். யூதர்களிலும் கூட சதுசேயர் அவர்களை எதிர்த்தார்கள். நற்செய்தி நூல்களை பார்ப்போமானால் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசேயர் மூலமாகவும் வேத பாரகர் மூலமாகவும் தான் அதிகமான எதிர்ப்பு வந்தது. ஆனால் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே சதுசேயர் மூலமாக எதிர்ப்பு வந்தது. அந்த நாட்களிலே யூதர்கள் 2 பிரிவினர்களாக பிரிந்திருந்தார்கள். ஒரு பிரிவினர் சதுசேயர், இன்னொரு பிரிவினர் பரிசேயர். பரிசேயர் வேதத்தை நம்பினவர்கள், 5 ஆகமங்களை மட்டுமல்ல தீர்க்க தரிசன நூல்களையும் எல்லா நூல்களையும் நம்பினார்கள். அதோடு கூட அநேக பாரம்பரியங்களையும் சேர்த்துக் கொண்டார்கள். பாரம்பரியங்கள், இன்னும் நியாயப்பிரமாணத்திற்கான மனித விளக்கங்கள், இவற்றையெல்லாம் சேர்த்துக் கொண்டார்கள். அவர்கள் ஆவிகளை நம்பினார்கள், தேவதூதர்களை நம்பினார்கள், உயிர்த்தெழுதலையும் நம்பினார்கள். சதுசேயர் ஆகமங்களை மட்டும்தான் வேதம் என்று நம்பினார்களே ஒழிய தீர்க்க தரிசன நூல்களை அவர்கள் நம்பவில்லை. ஆவிகளையும் தேவதூதர்களையும் அவர்கள் நம்பவில்லை. ஆவிகள் தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் நம்பவில்லை. உயிர்த்தெழுதலையும் நம்பவில்லை. மேசியா வருவார் என்கிற எதிர்பார்க்குதலும் அவர்களுக்கு இல்லை. பரிசேயர் மேசியா வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். சதுசேயர் மக்காபியர் என்கிற அந்த மக்கள் யூதரை ஆண்டபொழுது யூதர்கள் சுயாதீனம் உள்ளவர்களா இருந்தார்கள் அல்லவா, அதைத்தான் மேசியாவின் ராஜ்யம் என்று அவர்கள் நம்பினார்கள். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் நடுவில் உள்ள காலத்துல மக்காபியர் யூதரை ஆண்டார்கள். அப்பொழுது யூதர் மற்ற வெளிநாட்டவருடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக வாழ்ந்தார்கள். அதைத்தான் மேசியாவின் ராஜ்யம் என்று சதுசேயர் நம்பினார்கள். இப்படி அவர்களுக்குள்ளே வேறுபாடு இருந்தது. சதுசேயர் ரோமர்களோடு சேர்ந்து கொண்டு எல்லா அதிகாரத்தையும் உடையவர்களா இருந்தார்கள். அந்த நாளிலே பிரதான ஆசாரியர்கள், ஆசாரியர்கள் எல்லாம் சதுசேயர் கூட்டத்தார். அவர்கள் கையிலேதான் அதிகாரம் இருந்தது. தேவாலயத்தின் ஆராதனைகள் மட்டுமல்ல, தேவாலயத்தில் நடைபெற்ற வியாபாரம் எல்லாம் அவர்கள் கையில் இருந்தது. அதிகமாக மதத்தின் மூலமாய் அவர்கள் பணம் சம்பாதித்தார்கள், தங்கள் அதிகாரத்தை வலுப்படுத்திக் கொண்டார்கள். பரிசேயரோடு கூட வேதபாரகர் சேர்த்து சொல்லப்படுகிறார்கள். வேதபாரகர் என்று சொல்லும் பொழுது இவர்கள் நியாயப்பிரமாணத்தை படிக்கவும், அதை கற்றுக்கொள்ளவும், அதை கற்பிக்கவும், அதை காத்துக்கொள்ளவும் தங்களுடைய கடமையாக கருதினார்கள். எஸ்ரா 1வது வேதபாரகர், அவரை பின்பற்றி அநேக வேதபாரகர்கள் பரிசேயர் நடுவில் இருந்து எழும்பினார்கள். இந்த பரிசேயரும் வேதபாரகரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கிட்டாரோ அங்கெல்லாம் போய் அவருடைய பேச்சில ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாம், அவருடைய செயலில ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று காத்திருந்தார்கள். சதுசேயர் ஆண்டவருக்கு அவ்வளவாக எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்கு வரும்பொழுது சதுசேயர் தான் அவர்களை எதிர்த்தார்கள். இங்க பாருங்கள், 4வது அதிகாரம் 1வது வசனம்,
அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவரிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு என்று வாசிக்கிறோம். அவர்கள் எதிர்த்ததற்கு காரணம் என்ன? இவர்கள் உயிர்த்தெழுதலை பிரசங்கித்தார்கள். உயிர்த்தெழுதல் உண்டு என்று அவர்கள் நம்பவில்லை. உயிர்த்தெழுதலை பிரசங்கித்ததனாலே இவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதோடு கூட இயேசுவை மேசியா என்று அறிவித்தார்கள். அதுவும் அவர்களுக்கு மிகவும் கோபத்தை எழுப்பக்கூடியதா இருந்தது. மேசியாவே வரப்போவதில் என்று நம்பினவர்கள் இல்லையா? அதுவும் இயேசுவே மேசியா என்று சொன்னால் அவர்களுக்கு அதிகமாக அதன் மூலமாக கோபம் வந்தது. எதிர்த்தார்கள். ரோமர்கள் தங்களை பதவியிலிருந்து விலக்கி விடுவார்கள், ரோமர்கள் தலையிடுவார்கள் என்கிற பயமும் இருந்தது. இப்படி அவர்கள் தங்களுடைய அரசியல் காரணங்களினாலும் தங்களுடைய பதவியின் மேல் உள்ள வாஞ்சையினாலும் இயேசுவை எதிர்த்தார்கள். இயேசுவை பிரசங்கிக்கிறவர்களையும் எதிர்த்தார்கள். அப்போஸ்தலர்களை பிடித்துக் கொண்டு போய் சாயங்காலமானபடியினாலே மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். ஏனென்றால் அவர்களை அந்த இரவிலேயே அவர்கள் விசாரிக்க முடியாது. இரவிலே நியாய விசாரணை செய்வது சட்டத்துக்கு விரோதமானது. ஆகினாலே காலையிலே விசாரிக்கலாம் என்று வைத்திருந்தார்கள். மத்தேயு 22 அதிகாரத்தில் சதுசேயர் இயேசுவை சந்தித்த ஒரே ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. மத்தேயு 22 அதிகாரத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர், 23 வசனத்திலே பார்க்கிறோம். அவரிடத்துல வந்து உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு கேள்வி எழுப்பினார்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 29 வசனத்தில், நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்று சொன்னார். அவர்களுடைய மார்க்கத்தை பற்றி சரியான விளக்கம் தந்தார் ஆண்டவர். அவர்களுடைய மார்க்கத்திலே, சதுசேய மார்க்கத்திலே கடவுளுடைய வல்லமைக்கு இடமில்லை, வேதத்திற்கு இடமில்லை. இப்படி உயிர்த்தெழுதலை நம்பாததுனாலே அவர்கள் வல்லமைக்கு இடம் கொடாதபடி, வேதத்தை நம்பாதபடி இருந்தார்கள். அவர்கள் மூலமாகத்தான் எதிர்ப்பு வந்தது அப்போஸ்தலர்களுக்கு. 5:17 வசனத்திலும் இதை பார்க்கிறோம். பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அவர்களை பிடித்து சிறையிலே வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இங்கேயும் 4 சதுசேயர் தான் எதிர்த்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் 5 வசனத்தை எடுத்து பார்த்தால், ஜனங்களுடைய அதிகாரிகள் மூப்பர் வேதபாரகர் என்று குறிக்கப்படுகிறார்கள். ஜனங்களுடைய அதிகாரிகள் என்று சொல்லும் பொழுது சனகரி சங்கத்தின் அங்கத்தினர், மூப்பர்கள் என்று சொல்லும் பொழுது கோத்திர தலைவர்கள். வேதபாரகரும் இப்பொழுது சேர்ந்து கொண்டார்கள். சதுசேயர் மட்டுமல்ல, பரிசேயர் குடும்ப பரிசேய கோத்திரத்தை அல்லது பரிசேய கூட்டத்தை சேர்ந்த வேதபாரகரும் அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். ஏன் இது நடந்தது? 4 வசனத்தை எடுத்து பாருங்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 பெரும் கூட்டம் விசுவாசித்தது. ஆகினாலே அவர்கள் அப்போஸ்தலர் மேல் சினம் கொண்டு என்று 2 வசனத்திலே பார்க்கிறோம். கோபம் வந்துவிட்டது அவர்களுக்கு. முகாந்திரம் இல்லாமல் கோபம் வருவது, முகாந்திரம் இல்லாமல் பகைப்பது. ஏன்? அவர்கள் செய்த குற்றம் என்ன? இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார்கள், அவ்வளவுதான். இன்றைக்கு இதை நாம் பார்க்கவில்லையா? நற்செய்தி பிரசங்கம் செய்யும் பொழுது, நற்செய்தி அறிவிக்கும் பொழுது முகாந்திரம் இல்லாதபடி கோபப்பட்டு பிரசங்கிமாரை ஊழியர்களை அடிக்கிறவர்கள் இல்லையா? அவர்களை அவதூறாக பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அதுபோலத்தான் அன்றைக்கும் செய்தார்கள். 6 வசனத்துல பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் என்று சொல்லப்படுகிறது. எப்படி 2 பிரதான ஆசாரியர்கள் இருக்க முடியும்? ஒருவர் தான் பிரதான ஆசாரியர். அண்ணா பிரதான ஆசாரியராயிருந்தார். ரோமர்கள் அவரை விலக்கிவிட்டு காய்பாவை பிரதான ஆசாரியராக நியமித்தார்கள். காய்பா அண்ணாவுக்கு மருமகன். ஆனால் இந்த அண்ணா சூழ்ச்சி மிக்கவர், தந்திரம் மிகுந்தவர். அவர் என்ன செய்தார்? இந்த பிரதான ஆசாரிய பதவி தம் குடும்பத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்று அதற்காக பல சூழ்ச்சிகளை செய்து அதை காத்துக்கொண்டார். தம்மை விலக்கினால் மருமகனை பிரதான ஆசாரியனாக்கினார். அவரை விலக்கினால் தன் மகன்களில் யாரையாவது கொண்டு வந்து பிரதான ஆசாரியராக்கி விடுவார். அப்படித்தான் அண்ணாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் என்று 6 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பிரதான ஆசாரிய ஊழியத்தை குடும்ப சொத்தாக்கி விட்டார் அண்ணா. அவர்கள் எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து எருசலேமிலே கூட்டம் கூடினார்கள். அவர்களுக்கு என்ன பயம்? தங்களுடைய குடும்ப சொத்தா இருந்த இந்த பதவி அதிகாரம் தங்களை விட்டு போய்விடுமே, ரோமர்கள் தலையிட்டு இதையெல்லாம் பறித்துக் கொள்வார்களே என்கிற பயம். ஆகினாலே அப்போஸ்தலரை எதிர்த்தார்கள். அநேக சமயம் சுவிசேஷத்திற்கு எதிர்ப்பு எப்படி வருகிறது? சுயநலத்தினாலதான் வருகிறது. சத்தியத்துக்கு விரோதமாக வல்ல,
அல்லது மார்க்க ஆசாரங்களினால் அல்ல, பொருளாதார காரணங்கள், அரசியல் காரணங்கள், பதவிக்கு ஆபத்து, இப்படிப்பட்ட காரணங்களினால் தான் நற்செய்திக்கு அநேகம் தடவை எதிர்ப்பு வருகிறது. இங்கேயும் அப்படித்தான். அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். நாமம் என்று சொல்கிறார்கள் பாருங்கள். ஏனென்றால் இயேசுவின் நாமத்தை அப்போஸ்தலர் பயன்படுத்தினார்கள். நசரேனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னார்கள் அல்லவா. அப்போ அந்த நாமத்தை குறித்து கேள்வி கேட்கிறார்கள். பேதுரு பரிசுத்தாவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரவேலின் மூப்பர்களே என்று அழைத்து பேசுகிறார். பரிசுத்தாவியினால் நிறைந்து என்கிற அந்த சொற்களை கவனிப்போம். பரிசுத்தாவியானவரால் ஏற்கனவே நிறைக்கப்பட்டவர் இப்பொழுது இந்த கட்டத்திலே இந்த இக்கட்டான நிலையில புதுவிதமாக பரிசுத்தாவியானவர் அவரை ஆட்கொள்ள வேண்டியது இருந்தது. அருமையான சகோதர சகோதரிகளே, பரிசுத்தாவியானவரின் அபிஷேகம் என்று ஏதோ என்றைக்கோ உள்ள ஒரு அனுபவத்தை மட்டும் பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தால் போதாது. அனுதினமும் அது புதுப்பிக்கப்பட வேண்டும். விசேஷமான சூழ்நிலைகளிலே பிரச்சனைகளின் நடுவிலே அதை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னை நிறைத்தீர், அபிஷேகித்தீர், ஆனால் இப்பொழுது எனக்கு புதிய எண்ணெய் தேவை, புது அபிஷேகத்தினால் என்னை ஆட்கொண்டிருளும். இந்த சூழ்நிலையிலே நான் அவர்களுக்கு பேசுவதற்கு முன்பாக எனக்கு அந்த நிறைவு தேவை என்று பேதுரு தேவனை நோக்கி பார்த்திருக்கலாம். ஆகினாலே பரிசுத்தாவியானவர் அந்த சூழ்நிலைக்கென்று அவரை ஆட்கொண்டு நிறைத்து, அல்லது பேதுரு பரிசுத்தாவினாலே நிறைந்து என்று சொல்லப்படும் பொழுது ஆட்கொள்ளப்பட்டு என்று அதை நாம் வியாக்கியானிக்கலாம். பரிசுத்தாவியானவர் ஆழத்துவம் உள்ளவர், பேதுரு ஆழத்துவம் உள்ளவர். ஆழத்துவம் உள்ள ஒருவர் ஆழத்துவம் உள்ள இன்னொருவரை நிறைப்பது என்றால் பொருள் என்ன? தண்ணீர் நிறைப்பது போல அல்ல, காற்று நிறைப்பது போல அல்ல. ஆள் தத்துவம் உள்ளவர் இன்னொரு ஆள் தத்துவம் உள்ளவரை நிறைப்பதென்றால் ஆட்கொள்ளுவது, முழுவதுமாய் ஆதிக்கம் செலுத்துவது என்றுதானே பொருள். பேதுருவை முழுவதுமாய் ஆட்கொண்டார் பரிசுத்தாவியானவர். அப்போ பேதுருவின் உணர்ச்சிகள் அல்ல, அவருடைய சொற்கள் அல்ல, அவருடைய பகுத்தறிவும் கூட இல்ல, பரிசுத்தாவியானவர் இப்பொழுது பேச போகிறார். இதுதானே ஏற்கனவே ஆண்டவர் வாக்கு பண்ணினது. நியாயாதிபதிகளுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக நீங்கள் நிற்கும் பொழுது என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் தாமே நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுத்தருவார், அந்த சொற்களை உங்களுக்கு தருவார் என்று சொன்னார் அல்லவா. அது இப்பொழுது நிறைவேறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டார். அவர் தம் கரத்தில் முழுவதுமாய் பேதுருவை எடுத்துக்கொண்டு அவர் பேசுகிறார். என்ன பேசினார் பேதுரு? பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறார். எந்தென்ன சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கிடைத்தனவோ அப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவை அறிவித்தார் பேதுரு. அருமையானவர்களே, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், அற்புதங்கள் அடையாளங்கள் வசனத்தை உறுதிப்படுத்தின. வசனம் இல்லாதபடி வெறுமனே அடையாளங்கள் அற்புதங்கள் தனியாக நிற்கவில்லை. அப்படி நிற்குமானால் அவை வெறும் மந்திர செயல்களாகிவிடும், அல்லது மாயவித்தைக்காரர் செய்வது போன்ற செயல்களாகிவிடும். வசனத்தோடு சேர்ந்து அற்புதங்கள் அடையாளங்கள் வரும்பொழுது அது தேவனால் வருகிறது, அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறது. இதைத்தான் நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே பார்க்கிறோம். அப்பொழுது இந்த அற்புதத்தினால் கிறிஸ்துவை பற்றிய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த அற்புதத்தை பயன்படுத்தி பேதுரு கிறிஸ்துவை அறிவிக்கிறார். மூன்றாம் அதிகாரத்தில் ஏற்கனவே அறிவித்தார். இப்பொழுது சனகிரீத் சங்கத்து அங்கத்தினர்களுக்கு, தலைவர்களுக்கு அறிவிக்கிறார். என்ன சொல்கிறார்? பத்தாவது வசனம், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று சொல்லுகிறார். இயேசுவை பற்றி என்னவெல்லாம் சொன்னார் என்று பாருங்கள். எந்த இயேசுவை நாம் அறிவிக்க வேண்டும்? நற்செய்தியின் மையமாயிருக்க வேண்டிய இயேசு கிறிஸ்து யார் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். நசரேனாகிய இயேசு கிறிஸ்து. நசரேன் என்று சொன்னால் நாசரேத்தூரிலே வளர்ந்தவர், பாலஸ்தீனத்திலே பெத்லஹேமிலே பிறந்து நாசரேத்திலே வளர்ந்த வரலாற்று கிறிஸ்து. இதுவும் ஒரு முக்கியமான காரியம். ஏற்கனவே இதை நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். ஏதோ விசுவாச கிறிஸ்து அல்லது எங்கிருந்தோ வந்த கிறிஸ்து அல்ல, அனுபவ கிறிஸ்து அல்ல, வரலாற்றிலே அவர் தோன்றினார், வரலாற்று கிறிஸ்துவா இருந்தார். இது மிகவும் முக்கியமான ஒரு சத்தியம். இந்த வரலாற்று கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார், அவர் வேதனைப்பட்டு மரித்தார், செத்தார், பிறகு தேவனாலே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார், வாழ்வு பெற்றார்,
வாழ்ந்திருக்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், இந்த நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாய் சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. பிறகு இந்த கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே முன்னறிவிக்கப்பட்ட கிறிஸ்து, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர் என்று பேதுரு கூறுகிறார். 118வது சங்கீதத்திலிருந்து இந்த கருத்தை எடுத்து சொல்லுகிறார். 118வது சங்கீதம் 22வது வசனம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இந்த மூளைக்கு தலைக்கல் என்கிற அந்த கருத்து பேதுருவுக்கு மிகவும் பிரியமான கருத்து. ஆகனாலதான் தம்முடைய நிருபத்தில் கூட அதை பற்றி எழுதுகிறார். 1 பேதுரு 2 அதிகாரத்திலே 6வது வசனத்தில் இதை பார்க்கிறோம். இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது என்று எழுதுகிறார். மூளைக்கல் என்று அறிவிக்கப்பட்டவர் கிறிஸ்துதான் என்று பழைய ஏற்பாட்டு வசனத்தின் மூலமாய் இதை எடுத்துச் சொல்கிறார். இப்படி இந்த இயேசு கிறிஸ்து வரலாற்று கிறிஸ்து, அவர் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிற கிறிஸ்து, பழைய ஏற்பாட்டிலே முன்னறிவிக்கப்பட்ட கிறிஸ்து என்று பேதுரு இந்த யூதர்களுக்கு சொல்கிறார். 12வது வசனத்தை எடுத்து பாருங்கள், இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த 12வது வசனத்துல அவர் இரட்சகர் என்கிற சத்தியத்தை அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறார். அவர் மூளைக்கல் மட்டுமல்ல, மேசியா மட்டுமல்ல. மூளைக்கல் என்று சொன்னால் அவர் மேசியா என்பது பொருள். அதோடு கூட அவர் இரட்சகர். அவராலே இன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு யாராலும் ரட்சிப்பு இல்லை என்பதை முழு உள்ளத்தோடும் நாம் நம்புகிறோமா? என் அருமையான சகோதரனே சகோதரியே, அதை நம்பாவிட்டால் நாம் நற்செய்தி பணியில் ஈடுபட்டு பயனில்லை. நம்முடைய நற்செய்தி பணி கூர்மையற்றதாகிவிடும். இன்றைக்கு சில சபைகளிலே நற்செய்தி பணியின் கூர்மை ஒடிந்து விட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவாலே அல்லாமல் வேறு ரட்சிப்பு இல்லை என்று நாம் நம்புவதில்லை. நம்முடைய இறையியல் கல்லூரிகளிலும் கூட, சபை தலைவர்களிலே சிலரும் கூட இதை நம்புவதில்லை. அப்படி இருக்கும்பொழுது நாம் எப்படி நற்செய்தி பணி செய்வதற்கு நமக்குள்ளே ஆர்வம் உண்டாகும்? அவராலே அன்றி வேறு யாராலும் ரட்சிப்பு இல்லை. எப்பேற்பட்ட மனிதனானாலும் சரி, நல்ல வாழ்க்கை செய்து நீதிமானாயிருந்தாலும் சரி, நல்ல பகுத்தறிவுவாதியாயிருந்தாலும் சரி, அரசியல் தலைவராயிருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் அவருக்கும் ரட்சிப்பு என்று நாம் நம்புகிறோமா? அப்படி நம்பினால்தான் நமக்குள்ளே அவரை அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை இருக்கும், அந்த விருப்பம் கொழுந்து விட்டு எரியும். அதைத்தான் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். நிச்சயமாய் அவர்கள் நம்பின ஒரு சத்தியம், அவருடைய நாமத்தினாலே தான் ரட்சிப்பு. பல நாமங்கள் உண்டு, ஆனால் அவருடைய நாமத்திலேதான் ரட்சிப்பு. இதை நம்பினார்கள், அவரை இரட்சகராக அவர்கள் அளித்தார்கள். அவர் அதிகாரம் பெற்றவர், ஒப்பற்றவர் என்பதை அவர்கள் அறிவித்தார்கள். சரி, இப்பொழுது அவர்களுடைய அதிகாரிகளுடைய செயல் எப்படி இருந்தது என்று பார்க்கிறோம். இவர்கள் பேசின உடனே அதற்கு அவர்கள் பதில் என்ன செய்தார்கள், பதில் என்ன சொன்னார்கள்? 13வது வசனத்தை பாருங்கள், பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டார்கள். முதலாவது அவர்களை தொட்டது என்ன? இவர்களுடைய தைரியம். ஏன் தெரியுமா? இந்த ரெண்டு பேரும் மற்ற சீஷர்களும் எருசலேமிலே வாயை திறந்ததே கிடையாது. எருசலேமிலே பயந்து கோழைகளாகி போனவர்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்றைக்கு கூட மேல் அறையிலே கதவை பூட்டி கொண்டு உள்ளே உட்கார்ந்திருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது தைரியமாய் பேசுகிறார்கள். இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. அவர்களுடைய பயத்தில் இருந்து அவர்களை விடுவித்திருந்தார் ஆவியானவர். அதை பார்த்தார்கள். அதோடு கூட அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் இந்த ரெண்டு சொற்களுக்கும் விளக்கம் தேவை. படிப்பு அறியாதவர்கள் என்றால் பேதுருவும் யோவானும் ஒன்றுமே தெரியாதவர்கள், மூடர்கள் என்று பொருள் அல்ல. எழுதப்படிக்க தெரிந்தவர்கள் தான், ஆனால் ரபிக்களின் இறையியல் பயிற்சி அவர்களுக்கு இல்லை. அதைத்தான் படிப்பு அறியாதவர்கள் என்று கூறுகிறார்கள்.
ரபிக்களை போல அவர்கள் பயிற்சி பெறவில்லை, இறையியலிலே பயிற்சி பெறவில்லை. கமாலியலின் பாதத்தருகே கற்றேன் என்று பவுல் சொன்னாரே, அந்த அனுபவம் பேதுருவுக்கும் யோவானுக்கும் இல்லை. சாதாரண மீன் பிடிக்கிறவர்கள், எழுது பிடிக்க தெரியும், ஆனால் பெரிய இறையியல் ஒன்று அவர்களுக்கு தெரியாது. ரபிக்களை போல பயிற்சி பெற்றவர்கள் அல்ல. பேதமை உள்ளவர்கள், இந்த பேதமை உள்ளவர்கள் என்கிற சொல் கிரேக்க மொழியிலே இடியாட்டா என்று சொல்லப்படுகிறது. அதிலிருந்துதான் ஆங்கில சொல் இடியட் என்கிற சொல் வந்தது. ஆனால் இவர்களை பார்த்து அப்படி ஒன்றுமே தெரியாத மதியினர் என்று நாம் சொல்லிவிட முடியாது. அந்த சொல்லுக்கு பொருள் என்ன? இடியாட்டா அல்லது பேதமை உள்ளவர்கள் என்றால் சாதாரண மக்கள், எளிமையானவர்கள். ஆக மூடர்கள் அல்ல, அவர்கள் படித்திருந்தார்கள், எழுத படிக்க தெரியும். ரபிக்களை போல பயிற்சி பெறாதவர்கள், சாதாரண மக்கள். இதை அந்த அதிகாரிகள் கண்டுகொண்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பிறகு நாலாவதாக சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. அவர்கள் மூலமாக நிச்சயமாக சந்தேகப்படக்கூடாத ஒரு அற்புதம் நடைபெற்றது என்பதை அவர்கள் அறிந்தார்கள். அப்போ அவர்கள் அறிந்தவற்றை நாம் மறுபடியும் கவனிப்போம். தைரியத்தை பார்த்தார்கள், அவர்களுடைய தைரியத்தை பார்த்தார்கள். அவர்கள் ரபிக்களை போல பயிற்சி பெற்றவர்கள் அல்ல என்பதை பார்த்தார்கள். சாதாரண மக்கள் என்பதை பார்த்தார்கள். இயேசுடனே கூட இருந்தார்கள் என்பதை பார்த்தார்கள். அவர்களால் செய்யப்பட்டது நிச்சயமாகவே ஒரு அற்புதம் என்பதையும் பார்த்தார்கள். நம்மை பார்க்கிறவர்கள் என்னத்தை பார்க்கிறார்கள்? ஒரு நல்ல கேள்வி இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறோம், மக்களுக்கு முன்பாக நிற்கிறோம், நம்மைத்தானே அவர்கள் பார்ப்பார்கள். என்னை பார்க்காத இயேசுவை பார் என்று சொல்லிவிடலாமா? எளிதிலே தப்பிக்கொள்வதற்காக அநேக முறை அப்படி சொல்லிவிடுகிறோம். என்னை பார்க்க வேண்டாம், என்னிலே குறைகள் உண்டு, என்னிலே பலவீனங்கள் உண்டு, இயேசுவை பாருங்கள் என்று சொல்லிவிட்டா நாம் அதே குறையிலே அதே பலவீனத்திலே இருக்கலாம் என்று எண்ணிக்கொள்கிறோம். அது சரியல்ல. என்னை பார், இயேசுவை பார் என்பதுதானே ஒழுங்கு. பவுலும் அப்படித்தானே சொன்னார், நான் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறேன், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார் இல்லையா? அதே மாதிரி நாமும் மற்றவர்களுக்கு இயேசுவை காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்னை பார்க்காதே என்று சொல்ல முடியாது. நம் மூலமாகத்தானே இயேசுவை அவர்கள் பார்ப்பார்கள். அப்போ நம்மை பார்க்கிறவர்கள் நம்மிலே என்னத்தை பார்க்கிறார்கள்? நம்முடைய மேன்மையையும் நம்முடைய பெருமையையும் பார்க்கிறார்களா? நாம் ஏதோ பெரிய சக்தி படைத்தவர்கள் என்பதை பார்க்கிறார்களா? அல்லது நாம் சாதாரண மக்கள், இயேசு இல்லாதபடி நாம் ஒன்றும் இல்லாதவர்கள் என்பதை பார்க்கிறார்களா? நம்முடைய தைரியம் ஆவியானவரால் வந்தது என்பதையும், நாம் இயேசுவோடு வாழ்கிறவர்கள் என்பதையும் பார்க்கிறார்களா? நம் மூலமாக ஆண்டவர் அற்புதமான செயல்களை செய்கிறார், நாம் அவர் கையில் கருவிகளா இருக்கிறோம் என்பதை பார்க்கிறார்களா? இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மக்கள் நிச்சயமாக கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பார்கள். அப்படி இதையெல்லாம் பார்த்துவிட்டு அவர்களை வெளியேற்றுகிறார்கள். ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி சொல்லிவிட்டு யோசனை பண்ணிக் கொள்கிறார்கள். என்ன சொல்லிக் கொள்கிறார்கள் தங்களுக்குள்ளே? வெளியரங்கமான ஒரு அற்புதம் நடைபெற்றிருக்கிறது, ஆகினாலே நாம் அதை இல்லை என்று சொல்ல முடியாது. இது மக்களுக்குள்ளே பரவக்கூடாது, அவர்களை பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களை அழைத்து, நீங்கள் இந்த நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று கட்டளையிட்டார்கள். அதற்கு பேதுரு சொன்ன பதிலை பாருங்கள். 19வது வசனத்திலே, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் மனிதனுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக, உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் என்று கூறுகிறார். இதையெல்லாம் லூக்காவுக்கு சொன்னது யாரு? அந்த சங்கத்தில் நடைபெற்றது எப்படி லூக்காவுக்கு தெரிய வந்தது? ஒருவேளை கமாலியேல் அங்கிருந்திருப்பார், அவர் பவுலிடம் சொல்லி பவுல் லூக்காவிடம் சொல்லி இருப்பாரா, அல்லது பவுலே அங்கிருந்திருப்பாரா? நமக்கு தெரியாது. ஆனால் எப்படியோ லூக்காவுக்கு இந்த விவரங்கள் கிடைத்தன. கடவுளுக்கு செவி கொடுப்பதுதான் முக்கியமானது என்று தைரியமாய் உறுதியாய் பேதுரு சொல்லுகிறார். அவருடைய தைரியத்தை பாருங்கள். தேவனுக்கு முன்பாக இது நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் என்று கேட்கிறார். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார். கொஞ்சம் கூட அவர்களோடு ஒப்புரவாகி அவர் தம்முடைய விசுவாசத்தையோ தம்முடைய சாட்சியையோ விட்டுவிடவில்லை. அதே சமயத்திலே மரியாதையாக பேசுகிறார். நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, சட்டத்தை நாம் அனாவசியமாக மீறக்கூடாது. இன்றைக்கும் கூட கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நாம், ஊழியர்களாகிய நாம், நாம் செய்யும் காரியங்களிலே சட்டத்தை வீணாக மீறக்கூடாது. வரி செலுத்துவதிலே, விமான நிலையத்திலே அல்லது துறைமுகத்திலே கொண்டு வந்த பொருட்களுக்கு வரி செலுத்துவதிலே, வீட்டு வரி செலுத்துவதிலே, இதிலெல்லாம் உண்மையாக இருக்க வேண்டும் அரசாங்கத்திற்கு.
அதோடு கூட இன்னொன்று நான் சொல்லி காட்ட விரும்புவது என்ன தெரியுமா? அநேக சமயம் நம்முடைய கூட்டங்களுக்காக போஸ்டர்கள் அடித்து ஒட்டுகிறோம். அதை எங்க ஒட்டுகிறோம் என்பதிலே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். தெரு முனைகளிலே தெரு பெயர் எழுதி வைத்திருக்கிற பலகையிலே கொண்டா ஒட்டுவது, அந்த பெயரை அது மறைத்து விடுகிறதே. இப்படி வழிகாட்டக்கூடிய பலகைகள் அரசாங்கத்தார் வைத்திருக்கும் பொழுது அல்லது பஞ்சாயத்தார் நகராட்சி வைத்திருக்கும் பொழுது அதை போய் பாழ்படுத்துவது நல்லதா? இதுல நாம் விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டாமா? பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அதை பார்த்து விட்டு கோபப்பட்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். இப்படி சுவரிலே கொண்டு வந்து ஒட்டி சுவரை நாசப்படுத்துகிறார்கள் என்று கூட சொல்லி இருக்கிறார்கள். இதுல எல்லாம் நமக்குள்ள ஒரு ஒழுக்கம் தேவை, ஒழுங்கு தேவை. போஸ்டர் ஒட்ட வேண்டியதுதான், அது எங்க ஒட்டுவது என்று கவனமாய் ஒட்ட வேண்டும். அதுலயும் ஒரு சாட்சி இருக்க வேண்டும். சட்டத்தை அனாவசியமாக மீறக்கூடாது. அதே சமயத்துல கடவுள் நடத்துகிறபடி அவர் நமக்கு வழிகாட்டும் பொழுது அவருக்காக தைரியமாய் நிற்க வேண்டும். நிற்கும் பொழுது கூட மரியாதையாக பேச வேண்டும். அவர்களுக்குரிய கனத்தை அவர்களுக்கு செலுத்தி நம்முடைய சாட்சியிலே நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இதைத்தான் பேதுருவின் அனுபவத்திலே நாம் பார்க்கிறோம். சரி, இந்த முதல் 22 வசனங்களிலும் செயலற்ற சங்கமாக இந்த சங்கம் மாறிவிட்டது. ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் உறுதியாயிருந்தார்கள், தைரியமாயிருந்தார்கள், வசனத்தை தெளிவாய் சொன்னார்கள், மரியாதையாய் நடந்து கொண்டார்கள். ஒன்றுமே செய்ய முடியவில்லை அவர்களாலே. பிறகு என்ன நடந்தது? இந்த அப்போஸ்தலர்கள் தங்களுடைய சகாக்களிடம் சென்று மற்ற விசுவாசிகளிடம் சென்று நடந்ததெல்லாம் அங்கு அறிவிக்கிறார்கள். 23 வசனம், விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். இங்கேதான் ஐக்கியத்தின் முக்கியத்தை நாம் பார்க்கிறோம். நாம் தனி மனிதராக செயல்படும் பொழுது நமக்கு இந்த பலம் இல்லை. ஆனால் மற்றவர்கள் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்காக ஜெபிக்கிறார்கள், நமக்கு பின்னால் நிற்கிறார்கள் என்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கும் பொழுது எவ்வளவு தைரியம், அது எவ்வளவு பலத்தை தருகிறது பாருங்கள். உடனே வந்து அவர்களிடத்தில் அறிவிக்கிறார்கள். தானியேலும் கூட இதை செய்யவில்லையா? தானியேல் ராஜாவின் கட்டளையை கேள்விப்பட்டு விட்டு உடனே வந்து தம்முடைய நண்பர்களை கூட்டி சேர்த்து அவர்களோடு ஜெபித்தார் அல்லவா? அதை போலத்தான் இவர்களும் செய்தார்கள். அப்போ 23 வசனம் முதல் 31 வசனம் வரை ஜெபித்த சபையை பற்றி பார்க்கிறோம். இந்த ஜெபத்தை சற்று நோக்கி பார்ப்போம். 24 வசனம், ஒருமனப்பட்டு. எத்தனை முறை இந்த சொல்லை கவனித்திருக்கிறோம் இல்லையா? ஜெபிக்கும் பொழுது ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். நமக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் கூட அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு ஜெபிக்கும் பொழுது, ஒரு மனத்தோடு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திலே வல்லமை உண்டு. ஆண்டவரே சொன்னாரே, நீங்கள் ஒரு மனத்தோடு கேட்டால் அது கேட்கப்படும், அது உங்களுக்கு அளிக்கப்படும் என்று சொன்னார் இல்லையா? ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபித்தார்கள். இந்த ஜெபத்திலே கவனிக்க வேண்டியது முதலாவது கடவுளை பற்றி அவர்களுடைய விசுவாசம் என்ன, அவர்கள் என்ன சொன்னார்கள். கர்த்தாவே என்று அழைத்தார்கள். அந்த கர்த்தாவே என்கிற சொல் ஆழமான ஒரு சொல். எல்லா அதிகாரமும் உள்ளவர் ஆண்டவர், அவரே நமக்கு எஜமான், நாம் அடிமைகள். ஒரு அடிமைக்கு எஜமானா இருப்பவரை இந்த சொல்லினாலே அழைக்கலாம். அப்பொழுது நாம் ஜெபிக்கும் பொழுது முழுவதும் அவர் அதிகாரம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், அவருக்கு நாம் அடிபணிய வேண்டும் என்று அடிபணிந்து நாம் ஜெபிக்க வேண்டும் இல்லையா? சிலர் சொல்லுவார்கள், ஜெபத்திலே உமக்கு சித்தமானால் என்று சொன்னால் அது விசுவாச குறைவு என்று. அது சரியல்ல. விசுவாச குறைவினாலையும் அப்படி சொல்லலாம், போதுமான விசுவாசம் இல்லை, அதை மறைத்துக் கொள்வதற்காக உமக்கு சுத்தமானால் என்று சொல்லலாம், அது தவறுதான். ஆனால் அதே சமயத்தில் முழுவதுமாய் அவருக்கு நம்ம இணக்கி கொடுக்கிறோம் என்பது அந்த சொல்லிலிருந்து தெளிவாகிறது. ஆண்டவரே, நான் கட்டளை கொடுத்து நீர் செய்பவர் அல்ல, நீர் கட்டளை கொடுத்து நான் செய்ய வேண்டும். ஆகினாலே முழுவதும் என்னை உமக்கு இணக்கி தருகிறேன், உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீர் சர்வ அதிகாரம் உள்ளவர், ஜெபிப்பதற்கு முன்பு இதை ஒப்புக்கொள்ள வேண்டும், அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் உமக்கு கீழ்ப்படுத்துகிறேன். இப்பொழுது நீர் எஜமான், நீர் ஆண்டவர், உமக்கு நான் அடிபணிந்து இந்த வேண்டுகோளை உம் கையிலே தருகிறேன். அப்படித்தான் அவர்கள் ஜெபித்தார்கள். கர்த்தாவே என்று அழைத்து பிறகு நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவன் என்று சொல்கிறார்கள்.
நீர் படைப்பின் தேவன், நீர் என்னுடைய எஜமான், நீர் படைப்பின் தேவன், எல்லாவற்றையும் உருவாக்கினவர். ஆகினாலே உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. உருவாக்கினவர் உருவாக்கினவற்றில் இடையே தலையிடலாம் அல்லவா, அதிலே நடுவில் நுழைந்து அவர் செயல்படலாம் அல்லவா, அதைத்தான் இங்கே ஒப்புக்கொள்கிறார்கள். படைப்பின் தேவன். அடுத்தபடி என்ன சொல்கிறார்கள், இரண்டாவது சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து சொல்கிறார்கள். 25-26 வசனங்கள். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும், தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. இரண்டாவது சங்கீதத்திலிருந்து இந்த வசனத்தை எடுத்து சொல்கிறார்கள். அப்போ அவர் வசனத்தின் தேவன், வெளிப்படுத்தலின் தேவன் என்பதையும் அறிக்கையிடுகிறார்கள். ஆம், வாக்கு கொடுக்கும் தேவன். ஜெபிக்கும் பொழுது அவர் எல்லா அதிகாரமும் உள்ளவர் என்பது மட்டுமல்ல, அவர் உண்மையுள்ளவர், தம்முடைய வாக்கு தத்துவத்தின்படி செயல்படுகிறவர் என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதோடு கூட கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவள் என்று சொல்லுகிறார்களே, அது எதை காட்டுகிறது? அவர் வரலாற்றின் தேவன், வரலாற்றிலே செயல்படுகிறவர், முன் குறித்தபடி செயல்படுகிறவர் என்பதையும் எடுத்து காட்டுகிறார்கள். இப்படி செயல்படுகிற தேவன் என்று சொல்லி அவரை அழைத்து ஜெபித்தார்கள். 28 வசனத்திலே, ஏரோதும் பொந்திபிலாத்துவும் பிரஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். உம்முடைய பரிசுத்த தாசன் அவருக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள், மேசியாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறார்கள். கடவுள் யார் என்று நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அதை அறிக்கையிட்டு பிறகு நம்முடைய விண்ணப்பங்களை நாம் அவருக்கு அறிவிக்க வேண்டும். இதைத்தான் இந்த ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். நல்ல ஒரு மாதிரியான ஜெபம். என்ன ஜெபித்தார்கள்? நீங்கள் அந்த இடத்தில் இருந்தால் எப்படி ஜெபித்திருப்பீர்கள்? நான் அந்த இடத்தில் இருந்தால் எப்படி ஜெபித்திருப்பேன்? ஆண்டவரே, எங்களை அழிக்க முற்படுகிறார்கள், எங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள், தயவு செய்து நீர் அவளை அழித்து போடும், அல்லது எங்களை விடுவித்துறலும் என்றெல்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா? அப்படியா ஜெபித்தார்கள் அவர்கள்? என்ன ஜெபித்தார்கள் பாருங்கள். 29 வசனத்துல, கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து. ஆண்டவரே, உம்முடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம், நீர் கவனியும். அருமையான தெய்வ மக்களே, வாழ்க்கையிலே பாதகமான காரியங்கள் நடக்கும் பொழுது, மற்றவர்கள் நமக்கு எதிராக செயல்படும் பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அதையெல்லாம் கொண்டு வந்து அவருக்கு முன்பாக விரித்து வைத்துவிட வேண்டும். எசேக்கியா ராஜா அதைத்தானே செய்தார். செனகரீப் என்கிற அசீரிய அரசன் எசேக்கியாவுக்கு விரோதமாய் எருசலேமை தாக்குவதற்கு, எருசலேமை பிடிப்பதற்கு ஒரு படையை அனுப்பினான். அந்த படைத்தலைவனிடம் ஒரு கடிதத்தையும் கொடுத்து அனுப்பினான். அந்த படைத்தலைவன் கடவுளுக்கு விரோதமாக தூஷணமான வார்த்தைகளை பேசி எசேக்கியாவையும் இஸ்ரவேல் மக்களையும் அவமானப்படுத்தும்படியான சொற்களையும் சொல்லி இப்படியாக அந்த கடிதத்தையும் அனுப்பிவிடுகிறான். அந்த கடிதத்தை பெற்றவுடனே எசேக்கியா என்ன செய்தார்? தேவாலயத்திற்கு போய் தேவனுடைய பிரசன்னத்திலே அதை விரித்து வைத்தார் என்று பார்க்கிறோம். அதுதான் நாமும் செய்ய வேண்டியது. ஒரு கடிதம் வருகிறது, நம்மை புண்படுத்தும் கடிதம், நமக்கு எதிரான சொற்களை சொல்லும் ஒரு கடிதம், அல்லது யாரோ ஏதோ நமக்கு எதிராக பேசிவிட்டார்கள், அதையெல்லாம் கொண்டு வந்து கடவுளுக்கு முன்பாக நாம் விரித்து வைக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்களை அவர் சமூகத்தில் ஊற்றி விடுவது. அதை பற்றி சங்கீதக்காரர் 62 சங்கீதம் 8 வசனத்திலே கூறுகிறார். அவருடைய சமூகத்திலே நம்முடைய பிரச்சனைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஊற்றி விட வேண்டும். 62 சங்கீதத்தை எடுத்து பாருங்கள். 62 சங்கீதம் 8 வசனத்துல சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார்? ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். தாவீது எழுதின சங்கீதம் தான் இது. அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். இந்த அனுபவம் உங்களுக்கு தெரியுமா? அவருடைய சமூகத்துல நம்முடைய உள்ளத்தை ஊற்றி விடுவது, எல்லாவற்றையும் அங்கே கொண்டு போய் கொட்டிவிட வேண்டும். மனுஷரிடத்திலே போய் சொல்லுவதல்ல,
அங்கேயும் ஓடி நாலு பேர்கிட்ட சொன்னா பிரச்சனை அதிகமாகத்தான் போய்விடும். ஆனால் அவரிடம் கொண்டு வந்து ஆண்டவரே நீர் கவனியம் நீர் பாரும் என்று சொல்லும் பொழுது அதுதான் சரியான முறை. அதைத்தான் இவர்கள் செய்தார்கள். அவர்களுடைய பயமுறுத்தல்களை நீர் கவனியம் ஆண்டவரே என்று கூறுகிறார்கள். பிறகு அடுத்தது என்ன சொன்னார்கள், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்தருளும், பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டியருளும், அதாவது நீ செயல்பட்டருளும் என்று சொன்னார்கள். கவனித்தருளும், எங்களுக்காக நீர் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நம்முடைய போராட்டங்களை அவர் செய்யும்படி அவர் கையிலே கொடுத்து விட வேண்டும். நமக்காக போராடுகிறவர் அவர், நாமே கையில ஆயுதமேந்தி போராடக்கூடாது. நற்செய்திக்கு எதிர்த்து நிற்கிறார்கள், நமக்கு எதிர்த்து நிற்கிறார்கள், இருந்தாலும் கூட அதை அவர் கருத்திலே கொடுத்து விட வேண்டும். அதோடு கூட உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்று சொன்னார்கள். ஆண்டவரே, நாங்கள் தப்ப வேண்டும் என்பதல்ல முக்கியம், உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய வேண்டும், உம்முடைய வசனத்தை நாங்கள் சொல்ல வேண்டும், சாட்சியாயிருக்க வேண்டும், சாட்சியாயிருக்க வேண்டும் என்று தானே கட்டளை கொடுத்தீர், அதை நாங்கள் நிறைவேற்ற உதவி செய்யும். ஆண்டவருடைய நாமத்திலே நற்செய்தி பணிக்காக செல்லும் மக்கள் அறிய வேண்டியது என்ன தெரியுமா, ஆண்டவரே தைரியமாய் நாங்கள் செயல்பட உதவி செய்யும், எங்களுக்கு ஆபத்துக்கள் எதிர்ப்புகள் வரும்பொழுது கூட நாங்கள் மடங்கி விடாதபடி சோர்ந்து போகாதபடி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற உதவி செய்யும் என்று ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார், கவனம் பண்ணுகிறார். என்ன நடந்தது, 31வது வசனத்திலே அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை மறுபடியும் நிறைத்தார். பார்த்தீர்களா, பரிசுத்த ஆவியானவர் அந்த சூழ்நிலைக்காக அந்த குறிப்பிட்ட வேளையிலே தேவையிலே அவர்களை மறுபடியும் நிரப்புகிறார். புதிய நிறைவு, தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார்கள். இதுதான் அவர் நமக்கு செய்கிற காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போகும் பொழுது பயப்படும் பொழுது அவருடைய சித்தத்தை செய்ய அவருக்கு சாட்சியாயிருக்க நம்மை பலப்படுத்துகிறார். 32வது வசனம், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள், ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. செயல்பட்ட தேவன் என்று 32 முதல் 37 வரைக்கும் பார்க்கிறோமே, அவர் எவ்விதமாய் செயல்பட்டார், அவர்களுக்காக எவ்விதமாய் செயல்பட்டார், தேவ வசனத்தை அவர்கள் தைரியமாய் சொல்ல உதவி செய்தார், அதோடு கூட அவர்களுக்குள்ளே ஒரே இருதயத்தையும் ஒரே மனத்தையும் உண்டாக்கி அவர்கள் மற்றவர்களோடு ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள கிருபை கொடுத்தார். இது அவராலேயே சாத்தியமாயிற்று. 33வது வசனத்தில் மிகுந்த பலம் என்கிற சொல்லை பாருங்கள், பூரண கிருபை என்கிற சொல்லை பாருங்கள், மிகுந்த பலம் மிகுந்த கிருபை, இது அந்த ஜெபத்தின் விளைவு. மிகுந்த பலன் எதற்காக, பலம் எதற்காக, சாட்சி கொடுப்பதற்காக, பூரண கிருபை எதற்காக, ஒருவர் தேவையிலே ஒருவர் பங்கு கொள்வதற்காக பூரண கிருபை. இதுதானே நமக்கும் தேவை. வெளியிலே எதிர்ப்பு, வெளியிலே பாதகமான சூழ்நிலைகள், உள்ளே ஒற்றுமை இருக்க வேண்டும், பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மை இருக்க வேண்டும், சாட்சி கொடுக்க ஊழியத்தை நிறைவேற்ற தைரியம் இருக்க வேண்டும். பிறகு 34வது வசனம் முதல் 37வது வசனம் வரை இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம், நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். எல்லாரும் இதை செய்தார்களா? அந்த எருசலேம் சபையில் உள்ள அவ்வளவு பேரும் இப்படி செய்தார்களா? இல்லை. ஏனென்றால் பின்னாலே 12வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், மார்க்குவின் தாயார் மரியாள், அவளுக்கு எருசலேமிலே ஒரு வீடு இருந்தது, அதை விற்றுவிடவில்லை. அப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருகிறது, மனப்பூர்வமாக யார் விரும்பினார்களோ அவர்கள் அவ்விதமாய் செய்தார்கள். அதோடு கூட ஒரு நோக்கத்திற்காக செய்தார்கள். என்ன நோக்கம்,
அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. மற்றவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக, தேவையை தீர்ப்பதற்காக இப்படி செய்தார்கள். மற்றவர்களுடைய தேவைகளிலே பங்கு கொள்ள வேண்டும், இருப்பதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த சத்தியம் எடுத்து காட்டுகிறது. எருசலேம் சபையை விட மற்ற சபைகள் இப்படி செயல்பட்டனவோ இல்லை. அந்தியோகியாவிலேயோ அல்லது ரோமாபுரியிலேயோ இது செய்யப்பட்டதாக நாம் வாசிக்கவில்லை. அப்போ தேவைகளிலே பங்கு கொள்வதற்காக, உள்ளதை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இதை செய்தார்கள். எல்லோரும் செய்யவில்லை. பர்னபா இதுல ஒரு எடுத்துக்காட்டாக கூறப்படுகிறார். அவர் லேவியர் என்று சொல்லியிருக்கிறது. லேவியருக்குத்தான் ஒரு சொத்தும் இருக்கக்கூடாது. எப்படி அவருக்கு சொத்து இருந்திருக்கலாம் என்று நாம் ஒருவேளை கேட்போம். அவர் சீப்புரு தீவில் இருந்தபடினாலே இந்த லேவியருக்கான சட்டத்துக்கு அவர் உட்பட்டவர் அல்ல என்று சொல்லலாம். அதோடு கூட அந்த நாட்களிலே லேவியர் அந்த சட்டத்தின்படி வாழ்ந்தார்களா என்பதும் தெளிவாகவில்லை. எப்படியோ அவருக்கு சொத்து இருந்தது. அந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார். அவர் ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்படுகிறார். ஆறுதலின் மகன் என்கிற சொல்லை போதகன் என்றும் சொல்லலாம். நாம் ஆறுதலின் மகன் என்று சொல்லும் பொழுது ஆறுதலின் தன்மை உள்ளவர், போதகர் என்று கூட சொல்லலாம். சன் ஆஃப் எக்ஸாட்டேஷன், அதாவது போதனையின் மகன் என்று கூட அந்த சொல்லை நாம் பொருள் கொடுத்தலாம். இப்படி பர்னபா போதிப்பதற்கும் ஆறுதல் கொடுப்பதற்கும் ஆறுதல் சொல்வதற்கும் இருப்பிடமாக இருந்தார். அவரை பற்றி அந்த கடைசி வசனங்களிலே பார்க்கிறோம். ஆனால் முக்கியமா இந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? கடவுளுக்காக நாம் தைரியமாய் இருக்கும் பொழுது, அதற்காக ஜெபித்து அவருடைய கிருபையும் பலமும் பெற்று செயல்படும் பொழுது அவர் நம்மை கனம் பண்ணுகிறார், நமக்காக செயல்படுகிறார். நம்முடைய ஊழியங்களிலும் இது நாம் அறிந்து கொள்வோமாக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். நம்முடைய வசனத்திற்காக துதிக்கிறோம். எங்களுக்கு நீர் கற்றுத்தந்த சத்தியங்களுக்காக துதிக்கிறோம். எங்களுடைய ஊழியத்திலும் எங்களுடைய சாட்சியின் வாழ்க்கையிலும் எதிர்ப்புகள் வரும்பொழுது நாங்கள் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, உம்மிடத்தில் பலம் பெற்று உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை காத்துக்கொள்ளும். ஓடி போகாதபடி, சோர்ந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவி நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நிரம்பே வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் பணைந்து கொள்ளுமே. இறைவனே இறைவனே இணையில் இல்லாதவனே, குறை நிறைந்த என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை குந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. மேய்ப்ப நீ மந்தையை காப்பவனே. மார்க்கம் அகன்ற என்னையுமே
கண்ணோக்கி பார்த்திடுமே. நான் மயங்கியே மெய்வழி விட்டகந்தே, கண் போன போக்கை பின்பற்றியே கண்டே நில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வானாளெல்லாம் உம் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. உயவனே உயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, கண்ணோக்கி பார்த்திடுமே.